பயணம் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு அங்கமாவே ஆயிடுச்சு. சிலர் குட் மெமரிஸோட டிராவல் பண்ணுவாங்க, சிலர் பேட் மெமரிஸ் எல்லாம் மறக்கணும் அப்படின்ட்டு டிராவல் பண்ணுவாங்க. இங்க ஒரு ட்ரெயின் ஜேர்னி, அதுல டிராவல் பண்ற எல்லாருக்கும் இந்த ஜேர்னிய ஒரு நைட் மேர் ஆக்க போகுது. சுவான் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. சுவானோட அப்பா சியோ சூக் ஊ ஒரு ஒர்க்கஹாலிக்கா இருக்காரு, ஒரு கெமிக்கல் பிளான்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இல்ல, அவர் மனைவிய டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சு வாழ்றாரு. அவருடைய பொண்ணுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்றாரு. அப்பதான் எல்லாம் தலைக்கில மாறுது. இந்த ட்ரெயின் மூவ் ஆகுறப்போ நியூஸ்ல சவுத் கொரியா முழுக்க ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னு பாக்குறாங்க. எதிர்பாராத விதமா ஒரு ஜாம்பி அப்போகலிப்ஸ சந்திக்கிறாங்க. இந்த ட்ரெயின்லயும் ஒரு இன்ஃபெக்டடான பர்சன் இருக்காங்க. அவங்க ட்ரெயின் ஸ்டாஃப ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின்ல ரொம்பவே வேகமா ஜாம்பி அவுட் பிரேக் ஆகுது. சியோன்சோக்கு இதுக்கு என்ன பண்ண போறாரு, அவருடைய பொண்ணோட கனவை அவர் நிறைவேற்ற முடியுமா? இவர் இந்த ஜாம்பி அவுட் பிரேக்க ட்ரை பண்றப்போ அவர் கூட ஜோடி சேர்ற ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மேன் அவர் பிரெக்னன்டான வைஃபோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது கூட சேர்ந்து ஒரு பேஸ்பால் டீம் மற்றும் ஒரு ஹோம்லெஸ் மேன் களமிறங்குறாங்க. இவங்க எல்லாம் இந்த ட்ரெயின்ல மத்தவங்களை இன்ஃபெக்ட் ஆகாம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ட்ரெயின்ல ஒரு ரிச்சான சிஓஓ டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரு யான் சூக். அவர் ரொம்பவே செல்பிஷா அவரோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி மத்த பேசஞ்சர்ஸையும் நினைக்க தோன்றாரு. இதனால ட்ரெயின் ரெண்டு மாதிரி டிவைட் ஆகி நிக்கிறாங்க. இந்த முடிவு செய்யறாங்க. ட்ரெயினோட பேசஞ்சர்ஸ் டிவைட் ஆகி நிக்கிறப்போ அங்க என்ன மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுது? சியோ சூக்கு அவருடைய பொண்ணு சுவானை ப்ரொடெக்ட் பண்ணுவாரா? இந்த ஒர்க்கிங் கிளாஸ் மேன் அவருடைய பிரெக்னன்ட் வைஃபை காப்பாத்த முடியுமா? பூசானுக்கு போனா அவங்க சேஃப்டியா இருக்க முடியுமா? பூசானுக்கு போற வரைக்கும் இந்த ட்ரெயின்ல என்ன மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பலவிதமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட நமக்கு ஒரு ஜாம்பி ஆக்ஷன் த்ரில்லரா சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த ட்ரெயின் டு பூசான். இந்த படம் ஆரம்பிச்ச உடனே உங்களை இந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் படம் கனெக்ட் பண்ணிருது. அதனால அவங்க பயந்தா நீங்களும் பயப்படுவீங்க, அவங்க அழுதா நீங்களும் அழுவீங்க. அதனாலேயே இந்த படம் மத்த ஜாம்பி த்ரில்லர்ஸ் விட வேறுபட்டு நிக்குது. ட்ரெயின் ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்டா இருக்கிறதுனால பேசஞ்சர்ஸால எங்கேயுமே ஓட முடியாது. அதனாலேயே இந்த படம் பாக்குறதுக்கு ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல காமிச்சிருக்க ஜாம்பிஸ் எல்லாம் ஃப்ரீகர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஜாம்பிஸ். மத்த படங்கள்ல சாவரத்துக்கு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஜாம்பியா மாறி மெதுவா நடந்து நடந்து வந்தெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டன்டா கடிச்ச உடனே அவங்களும் ஜாம்பியா மாறி ரொம்பவே ஸ்பீடா நவருவாங்க. அதனால இந்த ஜாம்பிஸ் இருந்து தப்பிக்கிறது நியர் டு இம்பாசிபிளா தான் இருக்கு. அதனாலேயே படத்துல டென்ஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏற ஆரம்பிக்குது. ஹெல்ப்லெஸ் ஆன சிச்சுவேஷனுக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே சீக்கிரம் தள்ளப்படுறதுனால ஸ்டிக்ஸ் பேஸ்பால் பேட் அப்படின்ட்டு கிடைச்சதெல்லாம் வச்சு இந்த ஜாம்பிஸ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நமக்கு நிறைய ஹை வோல்டேஜ் ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்க முடியுது. அதனால விறுவிறுப்புக்கு படத்துல எந்த பஞ்சமும் கிடையாது. இது என்னதான் ஒரு ஜாம்பி ஆக்ஷன் த்ரில்லரா இருந்தாலும் இதோட பேரலா வர ஸ்டோரி ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. உலகமே தலைக்கில மாறினாலும் என்னைக்குமே மாறாதது உண்மையான அன்பு மட்டும்தான். அன்பு என்னைக்குமே நிலையானது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களை கூட இந்த படத்துல இதுல உள்ள கேரக்டர்ஸ் காப்பாத்த போகி உயிர் தியாகம் பண்ணுவாங்க. அத பாக்குறப்போ நமக்கு நெஞ்ச உருக்கும் வகையில இருக்கு. அந்த ஸ்டோரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போய் தான் சவுத் கொரியால இது டாப் கிராசிங் மூவியா இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய அவார்ட்ஸையும் இது வாங்கி குவிச்சிருக்கு. எல்லா ஜாம்பி படம் மாதிரியும் இந்த படத்தை நினைச்சு இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு வெல் ரிட்டன் ஸ்டோரி, ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ், ஹை வோல்டேஜ் ஆக்ஷன் சீன்ஸ், நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் உங்களை ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்ல படம் முடியற வரைக்கும் உட்கார வச்சிருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த ட்ரெயின் டு பூசானுக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 out of 5 தருவேன். அதற்கு எல்லா ஒர்த்தும் உள்ள ஒரு சூப்பரான மூவி தான் இது. இன்னும் வேற ஏதாச்சும் கொரியன் மூவிஸ் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ண சில மூவிஸ கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா அதை நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் கிடைக்கும். எனக்கும் இது மாதிரி நிறைய ஆசமான கண்டென்ட் உங்களுக்கு தரத்துக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தது ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை, பி சேஃப்.